ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தே ஆக்குவேன். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தே ஆக்குவேன். கர்த்தரே தாங்குகின்றே என் பாதையிலே நோக்கமாய் உள்ளே, என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகின்றே கர்த்தரே தாங்குகின்றே என் பாதையிலே நோக்கமாய் உள்ளே, என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகின்றே ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலவேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகி கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 119:40 வசனம். இதோ உம்முடைய கட்டளையின் மேல் வாஞ்சையா இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். அன்பானவர்களே, ஏதோ அந்த இடத்துல சங்கீதக்காரன் தேவனுடைய நீதியை குறித்து இங்க பேச வருகிறார். இந்த உலகத்துல ஒரு கேள்வி உண்டு, உலகத்தில் ஒருத்தனை நீதிமான் இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை அறிகிற அறிவுள்ளவன் ஒருவனும் இல்லையே. ஓ, நீதி என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, டு ஹாவ் தி டிவைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய தெய்வீக குணத்தை உடையவது. இன்னொன்று நீதி என்றால், டு ஹாவ் அ ரைட் ஸ்டாண்ட் வித் காட், தேவன் சொல்ற சொல்லின் மேல் நிற்பது. இப்போ இந்த உலகத்தில் ஒருத்தனை நீதிமான் இல்லைந்து, அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமது நீதியாய் மாறினதுனால நம்முடைய நீதி ஒரு அழுக்கான கந்தை, ஆனா அவருடைய நீதியோ பிரியமானது, சுத்தமானது, பரிசுத்தமானது. அப்போ அவருடைய நீதி நம்மளை என்ன செய்யுதுன்னு கேட்டா உயிர்ப்பிக்குது. நரக விருந்தாளிகளாய் வாழ்ந்த நமக்கு தேவன் நியாய தீர்ப்பின்படி நாம் பிரியமானே அக்கினி கடலிலே தள்ளப்பட வேண்டும், குற்ற மனசாட்சியோடு இந்த பூமியில வாழணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் ஒரு நீதி. அப்ப இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்நீதி நிறைஞ்ச நம்முடைய இருதயம் நீதி உள்ள இதயமாய் மாறுது. அப்ப அந்த இதயம் எப்போ நீதி உள்ளதாய் மாறுத, விசுவாசத்தின் வழியாய் இப்ப வாழுகிறதற்கு தகுதி உடையதாய் மாறுது நம்முடைய இதயம். இந்த பூமியில மட்டும் இல்லை, இந்த நீதி நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போறதுக்கு எதுவான தேவ நீதியா இருக்கிறதுனால, அந்த தேவ நீதி வேற யாரும் இல்லை, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த நீதிபரர் வழியாய், அந்த நீதியின் வழியாய் கர்த்தர் உன்னை என்னை உயிர்ப்பிக்கிறார். ஆகிய நம்மை உயிர்ப்பித்தவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து பிரியமல்லே இந்த உயிருள்ள அனுபவத்தோடு கூட நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரையுடைய நாமம் மகிமை அடையற்றும். ஆம் சுவாமி, நாங்கள் அக்கிரமக்காரர்கள், அந்நியாயக்காரர். எங்கள் சொந்த ஆத்மாவே எங்களை குற்றப்படுத்தி எங்களை நரகத்துக்கு தள்ள வேண்டிய இடத்தில் நாங்கள் இருந்தோம். ஆனால் உன் பேரில் வைத்த விசுவாசம், அக்கிரமம் நிறைந்த இதயங்கள் ஆத்துமாக்கள் இன்றைக்கு நீதி நிறைந்த ஆத்துமாவாய் மாறினது. அதன் வழியாக எங்கள் ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டதற்காய் நன்றி. எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பித்த ஆத்தும நாயகனாக இயேசுவே, உம்முடைய பாதங்களுக்கு ஒன்பதாக சிரம் தாழ்த்தி முத்தமிட்டு இந்த செயலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, தமது ஜனங்கள் யாவரையும் இந்த காலவேளையிலே உயிர்ப்பித்து நடத்துகிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீ, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீ,
உமக்காய் காத்திருப்பே, உம்மை பற்றி கொள்ளுவே. God bless you, church. Have a blessed day. மறக்காதபடி மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.